ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரர்களே, இந்த நாளிலே நாங்கள் இறைவனங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மை தினங்களுக்கும் நன்றி கூறவும் அவருடைய அருளும் ஆசீரும் எங்களோடு நிறைவாக இருக்க இன்றைய நாளின் பார்த்த வழிபாடுகள் எங்களுக்கு அழைப்பதை போல நாங்கள் எதிரிகளையும் அன்பு செய்து வாழ ஆண்டவரிடமிருந்து அருளை பெறுகின்றோம் என்கின்ற அந்த உண்மையை உணர்ந்த மக்களாக ஆண்டவரே முழுமை என்று எண்ணி அவருடைய அந்த முழுமையில் நாங்களும் பங்கு கொண்டு நாமும் முழுமை அடைய இங்கே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த வேளையில் எங்களுடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்படைத்து கொண்டாடுவோம். குறிப்பாக இறைவன் நிறைவுள்ளவராக இருப்பது போல நாங்களும் அவருடைய அருளினாலே நிறைவுள்ளவர்களாக மாற திருப்பதி வழியாக வர வேண்டும் என்றாடுவோம். மேலும் இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ரட்சன் என்பவருக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இவ்வளவு காலமும் இவருக்கு செய்து வந்த எல்லா நன்மை தினங்களுக்கும் நன்றி கூறும் அதே வேளை தொடர்ந்து இவருடைய வாழ்வை ஆசீர்வதிக்கவும் இவருக்கு எல்லா நலன்களாலும் நிறைந்து பலப்படுத்தவும் இவருக்காக மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவு ஒரு வருட திருமண ஆண்டை நிறைவு செய்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற சசிகுமார் ஜசிகா தம்பதியினருக்காக மன்றாடுவோம். அவர்களுடைய குடும்ப வாழ்வுக்காகவும் அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்காகவும் மன்றாடி கொள்வோம். அத்தோடு பிரின்ஸ் கிப்சலா என்பவர்களும் தங்களுடைய திருமண ஆண்டை நிறைவு செய்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். ஆகவே திருமண ஆண்டு நாளிலே மகிழ்ந்திருக்கின்ற இவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும் அவர்களுடைய வாழ்வை வளப்படுத்தவும் வேண்டிக் கொள்ளவும். மேலும் மேரவினுடைய நல்வாழ்வுக்காகவும் ஒரு மகன் கல்வியிலே ஊக்கம் பெற்று நல்ல முறையில் படிக்க இறைவன் கூறவும் மன்றாடுகின்றார்கள். இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேற நாமும் இறைவனை பார்த்து மன்றாடி கொள்ளுவோம். மேலும் இறைவன் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஜசிந்தா குடும்பம் சசி குயசிந்தா குடும்பம் ரீட்டாவின் காரியம் நிறைவேறியதற்காக மேலும் ஒரு குடும்பம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். நாமும் இறைவனங்களுக்கு செய்து வருகிற நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறிக்கொள்ளுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே இறந்து போன பீட்டர் அஞ்சன் ஜூன் ரோபின் மேரி பிள்ளை திரேசம்மா ஜான்சன் பெசல் இந்திராவதி மனுவே பிள்ளை பிரகாசி பிலிப்பு மரியநாயகம் சலஜ் மார்க்கு யாக்கோபு பிலிப்பு நேரிய ராசம்மா என்பவர்களுடைய ஆன்மர்களை காட்சிக்காகவும் திருப்பலி வழியாக மன்றாடுவோம். இறைவர்களுடைய வாழ்வின் வழியாக திருச்சபைக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் குறைந்த நன்மை தரங்களுக்காக நன்றி கூறி இவர்கள் மனித பலவீனத்தினாலே கட்டி கொண்ட பாவங்களை மன்னிக்கவும் இவர்களுக்கு வான்பட்டின் நித்திய ராஜ்யத்தை பரிசாக அளிக்கவும் இவர்களுடைய பிரிவினாலே திகழ்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் தேற்றி ஆறுதலாக இருக்கவும் இவர்களுக்காக மன்றாடி கொள்வோம். எனவே அன்பர்களை சகோதரர்களே, ஒவ்வொருவருடைய கருத்துக்களோடும் திருப்பலியை நாங்கள் தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவ குறைகளை ஏற்று அவற்றுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவரிடமும் Thank you.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நோக்கி இருப்போரின் ஆற்றலா ஆற்றலானவரே, உம்மாலன்றே பலவற்றங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு கொண்டவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அருள்வீராக. உன்னோடு தூயாவின் ஒன்றை பிறரவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவர் முன் திருமகனுமாய் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தரணும்.
கடவுளே எனக்கு கடவுளே இறந்த பழி என்று என்னை விடுவித்தரலும் அப்பொழுது என் நாமதிலேயே கட்டுப்பாடும். அவர் எல்லா நெருக்கடிகளும் என்றும் அவனை விடுவித்து காத்தார் என்று
சங்கீத ஆசிரியர் 34வது சங்கீதம் 6வது வசனத்தில் கூறுவதை போல ஆண்டவர் இயேசு தீக்கற்றவர்களுக்கும் பாவிகளுக்கும் அவர் சந்தியாக இருந்து செயல்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அயலானுக்கு அன்பு செய்யுங்கள், உங்களுடைய பகைவர்களை வருங்கள் என்பது பழைய ஏற்பாட்டின் பாடமாக இருக்கின்றவர்களை உங்களுடைய பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள், அவர்களை உங்கள் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்கள் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய புதிய போதனையாக இருக்கின்றது. இதுவே கிறிஸ்தவ வாழ்வினுடைய மகுடமாகவும் கிறிஸ்தவ வாழ்வுக்கு பெருமை சேர்ப்பதுமாகவும் இருக்கின்றது. எங்களுடைய நாளாந்த வாழ்விலே நாங்கள் எங்களுடைய எங்களை பிடித்தவர்களை, எங்களுடைய பெற்றோர், சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்களை நாங்கள் அதிகம் அன்பு செய்வோம். இது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அன்பு செய்ய கடினமாக இருப்பதும் கஷ்டப்படுவதும் எங்களுடைய பகைவர்களை ஏற்று அன்பு செய்வதாக. நாங்கள் வருமனே எல்லோரையும் அன்பு செய்ய முடியும், ஆனால் அவர்களை ஏற்று அன்பு செய்வது என்பது சற்று கடினமாக இருக்கும். ஆகவே இது இதயத்தோடு மட்டுமன்று எங்களுடைய புத்தி, சிந்தனை, மனம் ஆகிய அனைத்தோடும் சம்பந்தப்பட்டு இருப்பதனால் அதிலே நாங்கள் எங்களுடைய அயலவர்களையும் ஏற்று அன்பு செய்கின்ற பொழுது அது எங்களுடைய உடலுக்கும் எங்களுக்கும் பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. நாங்கள் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய அயலவர்களை, மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க மறுக்கின்ற பொழுது அது எங்களுக்கு பல எங்களுடைய உடலுக்கு பல தீமைகளை கூட கொண்டு வர முடியும் என்று உலகியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே பகைவன் எங்களுக்கு செய்யும் அனைத்து தீமைகளையும் அவமானங்களையும் வெறுத்து அவனிடம் காட்டுகின்ற அந்த தூய அன்பு கடவுளுடைய அருளால்தான் முடியும், கைகூடும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறைவனின் நன்மைத்தனத்தை அளந்து அறிய முடியாது. ஆகவே அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழை பொழிய செய்கின்றார், கதிரவனை உதிக்க செய்கின்றார். இவ்வாறு வானக தந்தை எல்லோர் மீதும் நிறைவை காட்டி நிறைவுள்ளவராக இருப்பதை போல நாங்களும் எங்களுடைய பணி வாழ்விலும் சரி, எங்களுடைய நாளாந்த வாழ்விலும் சரி, நாங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய நாளாந்த வாழ்விலே நாங்கள் எங்களுடைய அயலவர்களை, எங்களுடைய எதிரிகளை நாங்கள் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டிருந்த பொழுது எவ்வாறான மனநிலையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறைவன் நிறைவுள்ளவர்களாக இருப்பதை போல நாங்களும் நிறைவுள்ளவர்களாக மாற இறைவனுடைய அருளை கேட்டு தொடர்ந்தும் வழியாக நாங்கள் கொண்டாடி கொள்வோம். இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி
மன்றாடுங்கள். புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் பெறுவீராக. எங்களானவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் உம்மிடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் குமடலை உமக்கு தேவையும், ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் படையாலே. நாங்கள் உம்மை புகழ் துறைப்பது உமது மாட்சியமே மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே பான திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்றார். எங்களாய் ஞான பிரவாசம் ஆண்டவரே,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருதவை அன்பில் உறைவர செய்தரலும். மேலும் உயிர்த்தது மேல் நோக்குடன் துயில் வழங்குங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியின் உள்ளே திரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளவு உமக்கு வந்தவராயிருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நினைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெருமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஒன்றிற்கு எல்லாம் புகழும் மாட்சியும் பயிற்சி
இறைவனுக்கு நன்றி கூறி கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் கொண்ட உமது இத்திருவுணம் நம்பிக்கையாளரும் எல்லாம் நினைப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையும் ஒற்றுமையே அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உழவர்வரையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கும் மயலவருக்கும் அன்பு பணி புரிந்து வாழ சமாதானமாய் சென்று வாருங்கள்.